வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்ரீ சிவகிரி. நான் உங்கள் குங்கும கிருத்திகா. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மா இலைங்க. மா இலையா? மா இலையில் என்ன இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? மா இலையில் நிறையவே மருத்துவ பயன் இருக்குது. மா இலை வந்துட்டு நம்ம பூஜைக்காக யூஸ் பண்ணுவோம், வாசலில் நிலவாசலில் கட்டுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அது மட்டும்தான் நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஆனால் அதே மீறினது நிறைய விஷயம் இருக்குதுங்க. மா இலை வந்து உடம்புல இருக்கக்கூடிய பித்தத்தை தணிக்கக்கூடிய சக்தி மா இலைக்கு அதிகமே இருக்குது. அதே மாதிரி மா இலை கொழுந்து இலை இருக்குது இல்லைங்களா? கொழுந்து இலைனா ரொம்ப சன்னமாக ரொம்ப குட்டி உண்டாக இருக்கக்கூடிய இலை தான் கொழுந்து இலை. அந்த கொழுந்து இலையில் வந்துட்டு இன்னும் கூட குட்டி உண்டாக இருக்கும். அந்த கொழுந்து இலையில் வந்து இன்னும் கூட சின்னதாக இருக்கும், நல்லா எல்லோயிஷாகவும் இருக்கும், ரெட்டிஷாக இருக்கும். அந்த கொழுந்து இலையில் நம்ம கஷாயமாக வச்சு குடிக்கும்போது உடம்புல இருக்கக்கூடிய பித்தம் குறையும் வாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நல்ல குட்டி உண்டாக எல்லோயிஷாக இருக்க பாருங்கள், இதான் கொழுந்து இலை. அது மட்டும் இல்லாமல் நம்ம மாம்பருப்பு, மாம்பழத்துக்குள்ளே இருக்க கொட்டை இருக்குது இல்லைங்களா, கொட்டைக்குள்ளே ஒரு விதை இருக்கும், அந்த விதை தான் வந்து மாம்பருப்பு. மாம்பருப்பை வந்துட்டு நம்ம பொடி செஞ்சு கஷாயமாக செஞ்சு குடிக்கும்போது நமக்கு என்ன சாப்பிட்டேன்னு தெரியலைங்க, ஆனால் எனக்கு அதில் வயிற்றாலையாக போயிட்டுருக்கு, லூஸ் மோஷன் ஆகிட்டுருக்கு, டிசென்ட்ரி ஆகிட்டுருக்கு, ஒரு ஒருத்தங்க ஒரு ஒரு மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா. அப்படி வரக்கூடியவங்களுக்கு என்னென்ன தெரியாது ஆனால் சாப்பிட்ருக்கோம், இந்த என்ன சாப்பிட்டோன்னு தெரியல, இந்த மாதிரி ப்ராப்ளமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு, டயர்டாக இருப்பாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா, அப்போல்லாம் நீங்கள் சாப்பிட்றது ஒரு சில பேர் விட்டுருவாங்க, ஐயோ சாப்பிட்டா எனக்கு பாத்ரூம் வந்துகிட்டே இருக்குன்னு பயப்படுவாங்க. அப்படிலாம் நீங்கள் எதுவும் சாப்பாடெலாம் கண்ட்ரோல் பண்ணவே வேண்டாம். அதே மாதிரி நீங்கள் அதை கண்டு பயப்படவும் வேண்டாம். நீங்கள் இந்த மாதிரி மாம்பருப்பு நம்ம மாம்பழம் சாப்பிட்டு தூக்கி போடாமல், கொட்டையை தூக்கி போடாமல் அதை ட்ரை பண்ணி உள்ளே இருக்க பருப்பு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அந்த மாம்பருப்போட பொடி வந்துட்டு பருப்பை வந்து பொடி பண்ணி அந்த பொடியில் கஷாயம் பண்ணி கொடுக்கும்போது நம்மளோட வயிற்றுப்போக்கு நிற்கும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மாம்பருப்பு வந்துட்டு நம்ம அடிக்கடி சாப்பிட்டுட்டுருக்கும்போது நம்ம உடம்புல வந்து பலம் படணும்னு சொல்கிறாங்கங்க. அதே மாதிரி மாங்கொட்டை இருக்கு இல்லைங்களா, மாங்கொட்டையை வந்து நல்ல வெயிலில் உணர்த்தி அதை தட்டி உள்ளுக்குள்ளே இருக்க பருப்பு தான் வந்து மாம்பருப்பு. இவ்வளோ விஷயம் இருக்குங்க மாம்பருப்புலேயும் மா இலையிலையும். இந்த பயனுள்ள தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறந்துடாமல் நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும், அதனால் எங்களோட சேனலில் வரக்கூடிய ஒரு ஒரு வீடியோஸும் உங்களுக்கு வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட விட்டுறாமல் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆலங்கர் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, நம்ம சேனல்லேருந்து போடக்கூடிய ஒரு ஒரு வீடியோஸும் உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மா இலை வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வாங்கிக்கலாம். மா இலையும் வாங்கிக்கலாம், மா இலையோட பொடியும் வாங்கிக்கலாம். மா இலையோட பொடி கிடைக்கிற மாதிரி மாம் பட்டையோட பொடியும் நம்மக்கிட்ட கிடைக்கும். அதே மாதிரி மாமரத்தோட குச்சி, ஓமத்துக்கெலாம் பயன்படுத்தக்கூடிய மா இலையோட குச்சி, நவகிரக ஓமத்துக்கு பயன்படுத்துவாங்க, அதுக்கப்புறமா வந்துட்டு நிறைய மகாலட்சுமி ஓமத்துக்காக கூட பயன்படுத்துவாங்க. உங்களுக்கு இந்த மாங்குச்சி வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அதுவும் நம்மக்கிட்ட கிடைக்கும். உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட ஆர்டர் பேஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் மாமரத்தோட வேறு வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கலாம். நீங்கள் நம்ம கடைக்கு பக்கத்தில், நம்ம பழனி பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நேரில் வந்து வாங்கிக்கலாம். இல்லை வெளியூரில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக எங்களால் உங்களுக்கு கொரியர்ஸ் பண்ண முடியும். நம்ம கடையில் கொரியர்ஸ் அவைலபிள் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இந்த என்ன பொருள் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். நம்ம கீழே ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் அதில் நீங்கள் மெசேஜ் மூலமா சென்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. உங்கள் குங்கும கிருத்திகா.